அதாவது நம்ம தமத்துவ போகிறோம் அப்படின்னா நம்ம உம்ராவும் ஹஜ்ஜு உம்ராவும் ஹஜ்ஜு உம்ரா முடிச்சிட்டோம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் 8வது நாள் வரைக்கும் என்ன செய்கிறோம் வெயிட் பண்ணுறோம் இப்போ நம்ம எங்கே கட்டுவது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் மதீனாலே அதாவது மக்காலே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெளியே போக தேவையில்லை எங்கே கட்டணும் எங்கே நிற்கிறீங்களோ அந்த ரூம்லேயோ அங்கேயே இருந்து எஹராமை அணிஞ்சு நீயத்து வச்சுட்டு லப்பைக்கு ஹஜ்ஜத்தன் ஹஜ்ஜுக்காக நான் நீயத்து வைக்கிறேன்னு சொல்லி மனசால நினச்சிக்கிட்டு ஹஜ்ஜி போல எங்கே இருக்கிறீங்களோ நீங்கள் வெளியே இருக்கிறீங்க அதாவது மதீனா போகிறீங்க மதீனா போகிறீங்க ஜித்தா போகிறீங்க அந்த மாதிரி ஊருக்கு மட்டும் போகக்கூடாது விளங்கிட்டா மதீனாவுக்கு போகிறீங்க அங்கே இப்படி போயிருக்கிறீங்க இப்படி போகிற நீங்கள் ஒரு ஹராம் இல்லைன்னு உங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் முன்னால் உங்களுக்கு ஒரு ஹராம் எல்லையை ஒன்று கிடைக்குமாக இருந்தால் மிகச்சிறந்தது அந்த ஹராம் எல்லையில் என்னது ஹராம் கட்டிக்கிட்டு வருவது மதீனா போகிறீங்க இப்போ முதலாம் நாள் எல்லாம் முடிச்சிட்டீங்க உம்ராலாம் முடிச்சிட்டீங்க முதலாம் நாள் மதீனா போயிட்டீங்க இப்போ நீங்கள் 5வது நாளோ 6வது நாளோ 7வது நாளோ ரிட்டர்ன் வரப்போறீங்க வரப்போகிற டைமில் உங்களுக்கு துல் ஹுலைஃபா கிடைக்குது எனவே நீங்கள் அந்த இடத்துல ஹராம் கட்டிட்டு வருவது சிறந்தது சில அறிஞர்கள் கட்டாயம் அந்த இடத்துல ஹராம் கட்டிட்டு தான் வரணும் அப்படின்றாங்க ஆனால் கட்டாயப்படுத்துறதுக்கு அதில் இல்லை ஹராம் கட்டிட்டு வருவது சிறந்தது அப்படி இல்லை நீங்கள் இங்கே வந்து தான் கட்டணும்னு சொன்னாலும் அந்த ரூமுக்கு போய் அந்த எங்கிருந்து நீங்கள் கட்டுங்கள் அப்படி கட்டிக்கிட்டா இது இதில் எதுவுமே கடமையாக நீங்கள் ஹராம் எல்லைக்கு வெளியே போகணுமென்றோ அல்லது ஒரு ஹில்லுக்கு போகணுமென்றோ எந்த விதமான கடமையும் இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே மக்காவுக்குள்ளே என்ன செய்யலாம் ஹராம் கட்டலாம் ஒரே ஒரு விதிவிலக்கு வெளியிருந்து வரக்கூடியவராக இருந்தால் அதாவது திருப்பி ஏதாவது பிரயாணம் போயிட்டு வரக்கூடியவராக இருந்தால் அவருக்கு மிகவும் சிறந்தது மீகாத் எல்லையில் என்னது கட்டிட்டு வருவது அதையும் ஒரு தாண்டி வந்தாலும் ஒரு குற்றவாளி அல்ல ஹஜ்ஜுக்கு ஹராம் வந்து நீங்கள் 6வது நாள் கட்ட நினைச்சாலும் கூட உங்களுக்கு தவறு அடுத்த ஹராம் இருக்குது நீங்கள் எப்போ கட்ட நினைச்சாலும் கூட என்னது தவறு இல்லை சுன்னா 8வது நாள் சுன்னா வந்து 8வது நாள் அதாவது நீங்கள் உம்ராவை முடிச்சுட்டு திருப்பி அடுத்த ஹராமை நீங்கள் எப்போ கட்ட நினைச்சாலும் கூட தவறு இல்லை ஆனால் ஹராம் கட்ட நீயத்து வச்சுட்டீங்கன்னு சொன்னால் எல்லா சட்டமும் உங்களுக்கு எப்ளை ஆயிரும் அதனால் உங்களுக்கு மேக்ஸிமமாக தரப்பட்டது 8 8வது நாள் என்ன செய்யலாம் நீங்கள் ஹராம் கட்டினால் போதுமானது 8வது நாளில் கூட வந்த விஷயத்தில் ஒரு என்னது திடீர்னு சரி நம்மளுக்கு நம்ம ஃப்ரீ ஆகிக்கிறோமே 8வது நாள் இப்போ ஷாப்பிங் முடிச்சு நம்ம போகிற டைமில் லேஸ் ஆகிக்க மாட்டோம் அதுக்குள்ளே எங்கேயா போய் ஒரு ஷாப்பிங் மாலில் மாட்டி திருப்பி மகரிபுக்கு தான் வந்து அந்த மாதிரியெல்லாம் இருக்கு சம்பவங்கள் வணங்கிட்டா அந்த மாதிரியான நிலைமை இருந்தாலும் கூட நீங்கள் செஞ்சது பெரிய பிள்ளை ஆனால் அந்த மாதிரியான நிலைமை இருந்தாலும் கூட நீங்கள் என்ன செய்யலாம் ஹராம்ன்றது உங்களுக்கு ஆரம்பிக்கிறது அடுத்த நாள் தான் என்ன கடமை உங்களுடைய நிபந்தனை ஆரம்பிக்கும் முன்னாலும் சுன்னா தான் உங்களுடைய நிபந்தனை ஆரம்பிக்கிறது 9வது நாள் தான் அதனால் அப்போ கட்டினாலே போதுமானது ஆனால் சுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8வது நாள் என்ன செய்கிறாங்க 8வது நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் கட்டி நியத்து வச்சாங்க ரசூல்லாங்கன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கிரானில் தான் வந்தாங்க மற்ற நபித்தோழர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய நபித்தோழர் தமத்துவம் செஞ்சவங்க